பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொன்ன புரிஞ்சுக்கடா, ஏன்டா அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? பாத்தீங்களா நம்ம நிலைமைய, ரோட்ல போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. என்னப்பா இது, சோதனையா இருக்கு. அந்த அர்ஜுனை காலி பண்ணிட்டு அந்த வீட்டை நாம ஆளலாம் கனவு கண்டா, இப்படி நம்மள ரோட்ல அலைய விட்டாங்களே. இதுக்காகவாப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இப்ப என்னதான்ப்பா பண்றது? தெரியலடா சிவா, இப்படிலாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாம் அந்த மலரால வந்ததுப்பா. அவளை அந்த வீட்டை விட்டு அனுப்புவாங்கன்னு பார்த்தா கடைசியில எல்லாமே தலைகீழ மாறி நம்மள வெளியே துரத்திட்டாங்களே. அவளை நான் சும்மா விட மாட்டேன்ப்பா. அப்பா, அக்கா தான்ப்பா கால் பண்றேன். அட்டன் பண்ணி பேசுற. ஹலோ அக்கா. தேஷிமா, எங்க இருக்கீங்க? எங்களுக்கு என்ன, தாஜ் ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்துருக்கீங்க, எங்க இருக்குன்னு கேக்குறதுக்கு? எங்க போறதுன்னு தெரியாம ரோட்ல தான் சுத்திட்டு இருக்கோம்க்கா. சாரிடா. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்டா. எதுக்கு, நாங்க ரோட்ல நிக்கிறதுக்கா தேங்க்ஸ் சொல்ற? டேய் அதுக்கு இல்லடா, கரெக்டான டைம்ல நான் கொடுத்த சிக்னல புரிஞ்சுக்கிட்டு என்ன மாட்டி விடாம காப்பாத்திட்டீங்கல்ல, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். நீங்க மட்டும் இல்லனா கூண்டோட கைலாசம் போற மாதிரி நானே இப்ப உங்க கூட ரோட்ல தான் நின்னுப்பேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா கூட இத்தனை நாள் நம்ம போட்ட பிளான், நம்ம உழைப்பு எல்லாமே வேஸ்டா போயிருக்கும்டா. இதுல என்னக்கா இருக்கு? எதுக்கு எனக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்ற? எல்லாம் நீ கொடுத்த ஐடியா தானே. என்னைக்காவது நம்ம மாற்ற மாதிரி இருந்தா, இப்படி ஏதாவது பண்ணி உன்னை காப்பாத்தணும்னு எங்களை தான் முன்னாடியே அலர்ட் பண்ணிட்டியே. நீ கெஸ் பண்ண மாதிரியே நமக்கு பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தது. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் பெரியம்மா கிட்ட பேசி சமாளிச்சிட்டோம். என்ன ஒண்ணு, வழக்கம் போல ஏதாவது நடந்து அந்த வீட்லயே எங்களை மன்னிச்சு தங்க வச்சிருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். நம்ம கெட்ட நேரமும் என்னமோ தெரியலக்கா, வெளியே துரத்திட்டாங்க. திஷிவா, நீ அப்பாவும் வெளியில போயிட்டீங்களேன்னு கவலைப்படாதீங்க, சீக்கிரம் நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அக்கா, நாங்க வெளில வந்துட்டோங்கிறது கூட கவலை இல்லக்கா. அந்த மலர் அந்த வீட்டில் இருக்கிறதாங்க என்னால் தாங்கிக்க முடியல. முதல்ல அவளுக்கு ஒரு முடிவை கட்டி வெளில துரத்தி விடுக்கா, அப்பதாங்கா என் மனசு கொஞ்சமாச்சும் ஆறும். கண்டிப்பா அது நடக்கும் சிவா. என் குடும்பமான உங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சால, அதுக்கான தண்டனைய அவளுக்கு நான் கொடுத்தே தீர்வேன். அதாங்கா நானும் எதிர்பார்க்கறேன். அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு நீ சொல்ற நாளுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருக்கா, நாங்க வெயிட் பண்றதுக்காகவாவது எங்களுக்கு ஒரு இடம் வேணும். ரோட்ல ரொம்ப நேரம் நிக்க முடியலக்கா, போற வரவெல்லாம் திட்டுறாங்கக்கா. ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுக்கா. டே சிவா, உங்க ரெண்டு பேரையும் நான் என்ன அப்படியே விட்டுருவேனா? முக்கியமா கால் பண்ணதே அதுக்காக தான்டா. இந்த செண்பகவள்ளிக்கு தெரியாம கொட்டிவாக்கத்துல ஒரு வீடு வாங்கணும், அது ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாளைக்கு நீ அப்பாவும் அங்க போய் தங்கிருங்க. அட ஆமால, அத நான் மறந்தே போயிட்டேன்க்கா. இத பார், நான் செக்யூரிட்டிக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன், அவன் கீ கொடுத்துருவான். கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? இத பார், செண்பகவள்ளி நல்ல மூட்ல இருக்கும்போது உங்க ரெண்டு பேரை பத்தியும் பாவமா எடுத்து சொல்லி வீட்டுக்குள்ள வர வைக்க பாக்குறேன். அக்கா, அர்ஜுனையே காலி பண்ண பாத்துருக்கோம், எங்களை ஏத்துக்கோங்க நினைக்கிறியா? நீ கவலைப்படாதடா, ஏத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைய நானே உருவாக்குறேன். அப்படி மீறியும் அவங்க உங்களை ஏத்துக்க மாட்டாங்கன்னா, இப்ப நீங்க ரோட்ல சுத்திட்டு இருக்கிற மாதிரி அவங்களையும் நான் நடு ரோட்ல சுத்த வைப்பேன். நான் சொன்ன ரெண்டுல ஒண்ணு கண்டிப்பா நடக்கும் சிவா. அக்கா, நாங்க மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வரதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் கேட்ட மாதிரி அந்த மலரை அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். கொஞ்ச நாள் டைம் கொடுத்ததுக்கே நமக்கு ஏகப்பட்ட குடைச்சல கொடுத்துட்டான். இப்ப அவளுக்கு ஏத்த மாதிரி பெரியம்மா வேற 6 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னும் என்னென்னவோ பண்ணிருவாக்காவ. இங்க பாருக்கா, ஓபனா சொல்லணும்னா இப்ப நாங்க வெளில வந்த மாதிரி உன்னையும் வீட்டை விட்டு வெளில அனுப்பாம பாத்துக்கோக்கா. சிவா, அது இந்த ஜென்மத்துல நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். அப்படியே ஏதாவது பிரச்சனைனா நான் எந்த எல்லைக்கும் போவ, என்ன செய்யவும் நான் தயங்க மாட்டேன். சரிக்கா, இங்க பார், எதுக்கும் நீ அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு.
நான் பாத்துக்கிறேன் சிவா. அடிக்கடி என் அக்கௌண்ட்ல பணம் அனுப்புறேன், பார்த்து செலவு பண்ணுங்க. இப்போ நீங்க வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டு கால் பண்ணுங்க, சரியா? சரிக்கா. ஓகே அப்பா, நம்ம கொட்டிவாக்கம் வீடு இருக்குல்ல, அங்க போக சொல்லிட்டாங்க, நாம அங்க போயிடலாம். அக்கா, இப்போ என்னக்கா பண்ண போறோம்? இந்த வீட்ல உங்களுக்குன்னு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த ரெண்டு பேருமே இப்ப இல்ல. இதுக்கப்புறம் உங்களுக்குன்னு உதவி பண்ண யாருக்கா இருக்கா? எப்படி நம்ம அந்த மலரை சமாளிக்க போறோம், இந்த சாம்ராஜ்யத்தை ஆள போறோம்? அதான் நீ இருக்கே நிக்கிதா, இதுக்கப்புறம் என்னோட ஆயுதமே நீதான். உன்னை வச்சுதான் என் ஆட்டத்தையே இனிமே நான் ஆட போறேன். அக்கா என்ன சொல்றீங்க? நானா? அக்கா நீங்க ஏதாவது பண்றேன்னு போய் நான் மாட்டிக்கிற மாதிரி ஆயிட போதுக்கா? அப்புறம் செண்பகவல்லி ஆண்டி என்னையும் இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க. அவங்களாவது பரவாயில்ல ஆம்பளைங்க, ரோட்ல நின்னா பரவாயில்ல. ஏன் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்கக்கா. அதுவும் இல்லாம நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய வில்லையெல்லாம் இல்லக்கா. ஏதோ நீங்க கூட இருக்கீங்களேன்னு நான் கொஞ்சம் தைரியமா இருக்கேன், அவ்வளவுதான். ஏய் ஏய் பதறாத, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் உன் கூடவே தானே இருக்க போறேன், அப்புறம் என்ன? அதுவும் இல்லாம இப்ப நான் போட போற பிளானே உன்னை வச்சுதான். அது பண்றதுக்கு நிச்சயமா உன்னால முடியும், உன்னால மட்டும்தான் முடியும். அப்படி என்னக்கா பிளானு? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி போங்கக்கா. திரும்பவும் நம்ம சரிஞ்சோனா பழியை ஏத்துக்க கூட இந்த வீட்டுல ஆள் இல்ல. அப்புறம் வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதெல்லாம் இல்ல, கேஸ போட்டு மொத்தமா உள்ள தள்ளிடுவாங்க. ஏய் அப்படின்னா எதுவும் நடக்காது. இத விட ஒரு நல்ல பிளான் நமக்கு வேற இல்ல. சரிக்கா, என்ன சஸ்பென்ஸ், என்ன பிளான் கொஞ்சம் சொல்லுங்க, நான் கொஞ்சம் தைரியமா இருப்பேன்ல. இத பார், புதுசெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்குற வேலையை தான் இப்ப நாம ஜரூரா பண்ணணும். அக்கா உங்களுக்கு என்ன அமினிஷியாவா? அதான் மருமகன் ஏற்கனவே ஒருத்தி வந்து நம்ம திட்டத்தை எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கிட்டாலே, அப்புறம் எப்படி நான் மருமகள் ஆக முடியும்? ஏய் அவளோட எக்ஸ்பைரி டேட் வெறும் 6 மந்த்ஸ் தான். ஆனா நான் சொல்ல போறது மட்டும் நீ பண்ணிட்டேனா, ஆயுசுக்கும் நீ தான் இந்த வீட்டோட மருமகளா இருப்ப. அக்கா நிஜமாவா சொல்றீங்க? அப்படி எனக்கா பிளான்? ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. இரு சொல்றேன் நிக்கிதா. நான் சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கணும்னா அர்ஜுனோட வாரிசு உன் வயித்துல வளரணும். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா நிக்கிதா, இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஒரே வழி இது மட்டும்தான்.